தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 3 லட்சம் படை தொழிலாளர்கள் பரவலான மாவட்டத்திலே இந்த தொழிலை நம்பி வாழ்வாரத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாரத்தை பேணியும் தமிழகத்தினுடைய பணையை பேணியும் தமிழ்நாடு பனை தொழிலாளர் சங்கம் இந்த பனை உணவு திருவிழாவை தூத்துக்குடியிலே வருகின்ற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு இதை நடத்த உள்ளோம். வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் இந்த தமிழகத்தினுடைய பணையை காப்பாற்றுவதற்கும் இந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கின்றோம். இதிலுடைய என்னென்ன உணவு பொருட்கள் இருப்பதை மக்கள் அதை பழமையை நினைத்து அதை இதற்கு முழு ஆதரவு தர வேண்டி தமிழ்நாடு பனை தொழிலாளர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வெரைட்டிஸ் வந்து முதல் ஸ்டெப் பைனி, அதிலிருந்து ஒரு கருப்பட்டி, கல்கண்டு, கருப்பட்டி இப்பொழுது மாவாக பவுடராக தயார் பண்ணி ஒரு கொண்டிருக்கிறோம். கோதுமை கருப்பட்டி கோதுமை தோசை, அந்த காலத்தினுடைய கருப்பட்டி கோதுமை தோசை, கருப்பட்டி கேப்ப தோசை, கருப்பட்டியில் ஓலை கொழுக்கட்டை, கருப்பட்டி ஓலை பணியாரம், இந்த கேப்ப கருப்பட்டி கேப்ப உப்மா மற்றும் இன்னும் மற்ற அதிலேருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் உணவு வழங்க இருக்கிறோம். எத்தனை வகையான 15 வகையான 15 வகை உணவாக 15 வகையான உணவு மட்டும்தான் நம்ம இங்கே வைக்கிறோம். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து 8 கோடி பனைமரம் இருக்குது. அதில் 5 கோடி பனைமரம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து அரசு மரமாக பனைமரத்தை வச்சுருக்குறோம். ஆனால் இன்னைக்கு பனை தொழிலாளர்களும் பனைமரத்தையும் அரசு பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் வந்து பனைமரத்தையும் பனை தொழிலாளர்களையும் பனை தொழிலையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் இது போன்ற இப்போ இந்த பனை தொழிலாளர் சங்கம் வந்து தமிழ்நாடு பனை தொழிலாளர் சங்கம் இந்த உணவு திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதனால் வந்து அரசு வந்து இப்போ வந்து இவ்வளவு பெரிய வாழ்வாதாரம் நம்ம கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வாழ்வாதாரம் பனைமரத்தில் இருக்குது. ஆனால் இதை வந்து அரசு வந்து கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இந்த அரசுக்கு வந்து நம்ம வந்து பனையை பாதுகாக்கணும், பனைமரத்தை பாதுகாக்கணும், பனை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய பாரம்பரிய உணவான கருப்பட்டி பயன்படுத்தப்படணும், மிகப்பெரிய மருத்துவ குணமுடைய பதநீரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும், கிட்டத்தட்ட வந்து பனையிலிருந்து 800 வகையான பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 800 வகையான பொருட்களும் ஒரு காலத்தில் தமிழகத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தது தான். நம்ம விசிறியிலேருந்து, கிளுகிழப்பையிலேருந்து, கூடையிலேருந்து, சட்டியிலேருந்து, கொட்டானிலேருந்து, பொட்டியிலேருந்து, இன்னும் பார்த்தீங்கன்னா டெட் பாடி முதற்கொண்டு கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு பனையோலையில் தான் சுற்றி வைப்பாங்க. அந்தளவுக்கு நம்முடைய பிறப்பிலேருந்து, இறப்பிலேருந்து, நம்முடைய திருக்குறள்லேருந்து, நம்முடைய சங்ககால இலக்கியத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தினது பனையோலை தான். இன்றைக்கும் முகூர்த்த காலத்தில் முகூர்த்த நேரம் வந்தவொடனே முகூர்த்த ஓலை எழுதியாச்சான்னு தான் கேட்போமே தவிர, முகூர்த்த இவ்வளவு தான் டெக்னாலஜி வளர்ந்து பேப்பர் வந்தாலும் முகூர்த்த பேப்பர் எழுதியாச்சான்னு கேட்கறதில்ல. முகூர்த்தம் ஓலையில் எழுதப்பட்டது தான். அதனால் தமிழையும் தமிழனையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்வாதாரம் வந்து பனைமரம். அந்த பனைமரத்தையும் பனை தொழிலாளர்களையும் பாதுகாக்கணும். அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த, சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை மக்கள் பயன்படுத்தணும். அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மருத்துவ குணம் மிக்க மிகப்பெரிய உணவுப் பொருட்களை மக்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த உணவு திருவிழா. இதில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள், அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. இதை விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஏதோ உணவுப் பொருட்கள் சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இப்படின்னு நம்ம வந்து நம்முடைய மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கிராமத்தில் நம்ம பயன்படுத்தினக்கூடிய, ஒரு காலத்தில் கருப்பட்டி போட்டுட்டு தான் உப்பு வாங்கணும், கருப்பட்டி போட்டுட்டு தான் நெல் வாங்கணும். எதுவும் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற தென் மாவட்டங்களில் தான் அதிகமான பனைமரங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம குறைந்த பனைமரம் இருக்கக்கூடிய இலங்கை வந்து இன்றைக்கி அதை பாதுகாக்குது. இன்றைக்கி நொங்கு ஜாமிலிருந்து பனைம்பழ ஜாம் வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இலங்கையில். ஆனால் நம்ம அதற்கான திட்டத்தை எதுவுமே அரசு வைக்கலை. ஆனால் பனை வாரியத்தை கொண்டு போய் காதி கிராஃப்டோட சேர்த்து வச்சுருக்கிறோம். நம்முடைய நோக்கம் வந்து பனை வாரியத்தை தனி வாரியமாக ஆக்கணும், அதில் உள்ள தொழில்களை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பனை தொழிலுக்குன்னு
தனியாக கல்விக்கூடங்கள் பயிற்சி கூடங்கள் அமைக்கணும். நிறைய வந்து இளைஞர்களை வந்து அந்த பயிற்சியில் பங்கெடுக்க வச்சு நம்முடைய கிராம பொருளாதாரத்தை வலுவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது எல்லாமே நம்ம கிராமத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம பண்ணினது, அதை பண்ண நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த உணவு திருவிழா. அதில் எல்லாரும் முழு ஆதரவு கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணி தொழிலாளர்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்ளணும். குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இதை வந்து உண்மையிலே வந்து உள்ளபூர்வமாக இதெல்லாம் நீங்கள் வந்து உணர்ந்து மக்களுக்கு சொன்னா தான் இந்த கிராம பொருளாதாரத்தையும் நம்மையும் மருத்துவ குணத்தோடு நம்ம எதிர நீண்ட நாள் வாழ முடியும், இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். அதுக்கு வந்து பிரதானம் பணி தொழிலும் பணி தொழிலாளர்களும் தான். அரச மரம் அது வந்து தமிழக அரசு மறந்து போன நிலையில் இருக்கு. இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இதேமாரி பனை உணவு திருவிழாக்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு விழா என்பது இதுதான். இது வந்து இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி பனை கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நலிவடைந்த சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி உர மானியம்ங்கிறது வந்து பல 1000 கோடி ரூபாய்களை தாண்டி செலவிடப்படப்படுது. எந்த உரமும் இல்லாமல் இயற்கையின் சூழலில் வாழக்கூடிய தன்மை வாய்ந்த உலகத்தில் மிகப்பெரிய லெவலில் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த அரச மரத்தை இந்த தமிழ் மரத்தை காப்பதற்கான திட்டங்கள் அரசு இதுவரை செயல்படுத்தியிருக்கானா? எதுவுமே இல்லை. இது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு கையில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழக அரசு இதை மீட்டெடுக்கணும். பனை மரத்தை மட்டும் இல்லை, அந்த பனையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வு சிறக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கான திட்டங்களும் வேணும். நலவாரியம் சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் சொல்லக்கூடியதில் உண்மையான பனை தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து நியமிக்கப்படணும். அவங்க மட்டும்தான் அதை வந்து செம்மையாக சீர்திருத்தி கொண்டு வர முடியும். அதற்கான தனி நிதி ஒதுக்கீடு வேணும். இதற்காக திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி பனைங்கிறதுல வந்து லெவி முறைகள் எவ்வளவோ கையாளப்படலாம். இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர் வாரியத்திற்கு எவ்வளவோ நிதி முறைகள் கையாளப்படுது, மீனவர் வாரியத்திற்கு கையாளப்படுது. பனை உற்பத்தி அதாவது வேர்லிருந்து நுனி வரை பயனடையக்கூடிய அத்தனையுமே பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இன்னைக்கு உணவு உத்தரவாதத்தை வந்து முழுமையாக காப்பாற்றப்படணும்னா பனை காப்பாற்றப்படணும். கிராம பொருளாதாரம் காப்பாற்றப்படணும்னா பனை காப்பாற்றப்படணும். கிராமிய சூழல் காப்பாற்றப்படணும்னா பனை காப்பாற்றப்படணும். இது தாவரத்தினுடைய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய உணவு பலம், உணவு உத்தரவாதம் தமிழகத்தின் கையில் இருக்குது. பனையை வளர்ப்பதற்கும் பனையை பாதுகாப்பதற்கும் மத்திய மாநில அரசுக்கு முயற்சி பண்ணணும். பொதுமக்கள் இதற்கான ஆதரவு கொடுக்கணும். உணவு உத்தரவாதம் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் அரசுக்கு இதை பற்றி தெரியணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் இந்த உணவு திருவிழாவை பனை தொழிலாளர் சங்கம் நடத்திருக்கிறது. ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டோம். குறிப்பாக இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பனைமர தொழிலாளர்கள் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எந்த வகையில் வந்து உதவிகரமாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சோம். அந்த ஆய்வில் வந்து மக்கள் கொடுத்த மதிப்பெண் வந்து வெறும் 23 மார்க் தான் கொடுத்துருந்தாங்க 100 மார்க்குக்கு. அதை வந்து எப்படி வந்து ஒரு அதிகபட்சமான மதிப்பெண்ணாட்ட மாற்றுறது, அரசாங்கத்தோட பங்களிப்பு வந்து உயர்த்துறது அப்படின்றதுக்கான தொடர் ஆலோசனைகளின் விளைவாக தான் வந்து இந்த பாரம்பரிய பனை உணவு திருவிழா வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த பனை உணவு திருவிழாவில் வந்து அரசினுடைய திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்றடைய வைப்பதற்கான வழிமுறைகளை வந்து கண்டறிகிறது. அது சம்மந்தப்பட்ட மக்களோட ஆலோசனைகளை வந்துலாம் தொகுத்துருக்கிறோம். அந்த ஆலோசனைகள் தொகுக்கப்பட்ட ஆலோசனைகளை வந்து நம்ம மாவட்டத்தோட மண்ணின் மைந்தர் உள்ளாட்சி தொழிலாளர் துறை மந்திரி அவங்கள்ட்ட வந்து நேரடியாக சமர்ப்பிக்கிறத வந்து இந்த பனை உணவு திருவிழாவோட ஒரு பாகமாட்ட வச்சுருக்கிறோம். அரசாங்கத்தோட குரலுக்கு மக்களோட குறிப்பாக வந்து பனைமர தொழிலாளர்களோட குரலை வந்து அரசாங்கத்தோட மேல்மண்டத்தில் எல்லா நிலைகளையும் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு முக்கிய நோக்காட்ட வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைன்னு சொல்லக்கூடியது வந்து காலநிலை மாற்றத்திற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அது வந்து பனைமரம் சார்ந்த கிராமப்புற பொருளாதாரத்தை வந்து புனரமைக்கிறது வாயிலாக தான் சாத்தியம். குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் வந்து ஏகபோக உற்பத்தியை தவிர்த்து பரவலான உற்பத்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உற்பத்தி வந்து கட்டாயம் இங்கே இருக்கிற 5.5 லட்சம் பனைமரங்களையும் அதை நம்பி வாழக்கூடிய பொதுமக்களையும் தான் சார்ந்திருக்குது. அந்த தொழிலை வந்து வளப்படுத்துறதுக்கு தன்னோட பங்களிப்பை செஞ்சாக்க இந்த சமுதாயம் வந்து கட்டாயம் வந்து தன்னோட அரசாங்கத்துக்கான மொத்த உற்பத்தியில் ஈடுபட்டு அதை திரும்ப செலுத்தும் அப்படின்றத தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் உறுதியளிச்சுக்கிறோம்.